ஜனாதிபதியின் மற்றொரு உத்தரவு, ஏற்றுக்கொள்வார்களா தமிழர்கள்? காணாமல் போன 3 வயது குழந்தை சடலமாக மீட்பு. தேர்தல் அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் ஜனநாயக உரிமையை தவறுவிட்ட மக்கள். சிறுபான்மை தேசிய இனங்கள் வாக்களிப்பின் ஊடாக செய்தியை கூறியுள்ளனர் ஸ்ரீதரன். உயர்மட்ட உத்தரவு, பான் விலை அதிகரிப்பை நிறுத்திய வெதுப்பக உரிமையாளர்கள். கருத்திட்ட உதவியாளர்கள் நிர்கதியில் தினமும் அங்கலாய்ப்பு. அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் சஜித் எடுத்துள்ள திடீர் முடிவு. தொடரும் ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவுகள். இலங்கையின் தேசிய கீதம் இனிவரும் காலங்களில் சிங்கள மொழியில் மாத்திரமே உபயோகிக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இது தொடர்பாக சிங்கள ஊடகம் ஒன்று இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் தேசிய கீதமானது சிங்கள மொழியில் இயற்றப்பட்டுள்ளதுடன் அதன் தமிழ் மொழிபெயர்ப்பு 1948 வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டிருந்தது. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பின்னர் 1948 கொண்டாடப்பட்ட சுதந்திர தினத்தின் போது நாட்டின் தேசிய கீதம் தமிழ் மொழியிலும் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரச நிகழ்வுகளின் போது தேசிய கீதம் தமிழில் பாடப்படுவதை தவிர்த்து வந்தனர். எவ்வாறாயினும் 2015 இலங்கையின் ஆட்சியை கைப்பற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் நல்லாட்சி அரசாங்கம் 2015 பிப்ரவரி மாதம் 4 கொண்டாடப்பட்ட 67 தேசிய சுதந்திரத்தின் போது தமிழ் மொழியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மீதல்லேவோ பகுதியில் காணாமல் போன 3 வயது குழந்தையொன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கல்னேவோ மீதல்லேவோ பகுதியைச் சேர்ந்த குறித்த குழந்தையின் பெற்றோர் வேலைக்கு செல்வதனால் குழந்தை பாட்டியுடன் இருந்துள்ளது. இந்நிலையில் பாட்டியின் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் பெண் குழந்தையை வழக்கம் போல தமது வீட்டிற்கு அழைத்து சென்றிருந்தார். இந்நிலையிலேயே குழந்தை காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டு கல்னேவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று குழந்தையின் தாயாரின் மைத்துணியால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் குறித்த பெண்ணின் வீட்டு கிணற்றிலிருந்து குழந்தையின் சடலம் உரைப்பை ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. கணவனை பிரிந்து வாழும் 24 குறித்த பெண் சிறுமியின் சித்தி எனவும், அவருக்கு பிள்ளைகள் இல்லாத காரணத்தால் குழந்தை சம்பந்தமாக ஏற்பட்ட பொறாமை காரணமாக இந்த கொலையை செய்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் இந்த பெண் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த பெண் கல்னேவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொலை தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கல்னேவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 16 2019 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்த நிலையில் தனது ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதற்காக பல பகுதிகளிலும் இருந்தும் மக்கள் வாக்களிக்க தமது சொந்த இடங்களுக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் தாம் பல சிரமங்களுக்கு மத்தியில் வாக்களிக்க சென்றும் அரசு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் தம்மால் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்ததாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், நான் நுவரெலியா மாவட்டம், நுவரெலியா மஸ்கெலிய தேர்தல் தொகுதி 475H நாகசேன எனும் கிராம அலுவலகர் பிரிவில் கடந்த 35 மேலாக வாக்களித்து வருகின்றேன். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் எனது அடையாள அட்டையினை நான் புதுப்பித்திருந்தேன். இதன்போது புதிய அடையாள அட்டை இலக்கத்திற்கும் பழைய அடையாள அட்டை இலக்கத்திற்கும் இடையில் வித்தியாசங்கள் காணப்பட்டதாக தெரிவித்து என்னை வாக்களிக்க முடியாதென கூறி தேர்தல் கடமையிலிருந்த அதிகாரிகள் வெளியேற்றினர். இதன்போது இது குறித்து 475H நாகசேன எனும் கிராம அலுவலகரை நான் தொடர்பு கொண்டு வினவிய போது அசம்பந்த போக்கிலேயே பொறுப்பற்ற முறையில் பதிலளித்தனர். இதனால் என்னால் வாக்களிக்க முடியாது போயுள்ளது. எனவே இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்துமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து நுவரெலியா பிரதேச சபையின் மாவட்ட செயலாளர் MBR புஷ்பகுமாரவை தொடர்பு கொண்டு வினவிய போது, சம்பந்தப்பட்டவர்கள் இது குறித்து முறைப்பாடொன்றினை பதிவு செய்தால் 24 மணித்தியாலத்திற்குள் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் இது குறித்து பிரதி தேர்தல் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதனை தொடர்பு கொண்டு வினவிய போது இவ்வாறு பதிலளித்துள்ளார். அடையாள அட்டைகளில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் இலக்க வித்தியாசங்கள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் மேற்பார்வை அதிகாரிகளுக்கு தகுந்த விளக்கங்களையும் தெளிவினையும் அளித்துள்ளது. இருப்பினும் இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக முறைப்பாடொன்றினை மேற்கொண்டால் தாம் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தகுந்த தெளிவின்றி வாழும் மக்கள் மத்தியில் கல்வி பயின்று பொறுப்பான உயர் பதவிகளில் பணிபுரியும் அரசு அதிகாரிகள் தெளிவின்றி செயற்பட்டு சாதாரண அப்பாவி மக்களின் வாழ்வில் ஏற்படும் பல பிரச்சினைகளுக்கு மூல காரணமாக அமைவது அனைத்து மக்கள் மத்தியிலும் வெறுப்பினையும் அரசு அதிகாரிகளின் மீதுள்ள நம்பிக்கையையும் இழக்க செய்துள்ளது. சிறுபான்மை தேசிய இனங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒருமித்து வாக்களித்து தங்கள் முடிவுகளை வெளிப்படுத்தியது நூடாக தமது மன எண்ணப்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடான கள நிலைமைகள் குறித்து கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இனிவரும் காலங்களில் மிகவும் இக்கட்டானவையாக இருக்கலாம், ஆனால் தமிழ் தேசிய உணர்வுடன் அனைவரும் துணிவுடன் பயணிக்க வேண்டும். பயணித்து எமது இனத்தினுடைய இலக்குகளை அடைவதற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு பங்களிப்பு வழங்க வேண்டும். இந்த தேர்தலில் நாம் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் ஒரு செய்தியை கூறியிருக்கின்றோம். இந்த இலங்கை தீவில் சிறுபான்மை தேசிய இனங்கள் ஆகிய நாங்கள் பெரும்பான்மை தேசிய இனத்திற்கு வழங்கப்படுகின்ற சகல உரிமைகளையும் வழங்கக்கூடிய தலைவர்களை ஏற்றுக்கொள்வோம். ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பகிர்வை கோருகின்றோம் என்பதுமாகும். இதை புரிந்து கொண்டு புதிதாக பதவியேற்றிருக்கும் ஜனாதிபதி செயற்படுவார் எனவும் எண்ணுகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், கரைச்சி, பூநகரி, பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சியின் அமைப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு அமைய வெதுப்பக உணவுகளின் விலைகளை அதிகரிக்க எடுத்த தீர்மானத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக வெதுப்பக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தின் உறுதியான விலையை விட 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 8 ரூபாய் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் அதற்கு ஈடாக நேற்றிரவு 12 மணி முதல் பான் உட்பட வெதுப்பக உணவுகளின் விலைகளை அதிகரிக்க வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்திருந்தது. கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டது சட்டவிரோதமானது எனவும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை நேற்று உறுதியளித்துள்ளது. இதன் காரணமாக பான் உட்பட வெதுப்பக உணவுகளின் விலையை அதிகரிக்க வேண்டாம் என நுகர்வோர் அதிகார சபை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது எனவும் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நாடு பூராகவும் உள்ள கிராம சேவகர்களின் உதவியாளர்களாக பணியாற்றும் வகையில் தேசிய ரீதியில் காப்போத்த உயர்தரத்துடன் பயிலுனர்களாக ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட பணியாளர்களை பணி செய்ய அனுமதிக்கலாம் என தேர்தல் ஆணைக்குழு சகல மாவட்ட செயலகங்களுக்கும் கடிதத்தின் மூலம் அனுப்பி வைத்துள்ளது. ஜூன் மாதம் இடம்பெற்ற நேர்முக தேர்வுகளின் அடிப்படையில் கடந்த செப்டம்பர் 16 7000 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டது. இவ்வாறு நியமனம் வழங்கியவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பயிற்சி காலத்திற்கு மாதாந்தம் 15,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அக்காலத்தில் ஊழியர்கள் சேமலாப நிதி செலுத்தப்படும் எனவும் வழங்கப்பட்ட நியமனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட நியமனத்தின் அடிப்படையில் புதிதாக நியமனம் கிடைத்தவர்கள் தேர்தல் காலம் நிறைவுற்ற நிலையில் தமக்கான நியமனத்தை கோரி மாவட்ட செயலகங்களுக்கு படையெடுக்கின்றனர். இதில் அம்பாறை மாவட்ட செயலகத்துக்கு அன்றாடம் காலையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். தமக்கான பிரதேச செயலகம் வழங்கப்படும் என எண்ணியிருந்த வேளையில் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்பே வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் பணிப்புரை அனுப்பியதோடு தேர்தலின் பின்பு வழங்கப்படும் என தெரிவித்து திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட போதும் இன்று தேர்தல் ஆணைக்குழு தனது தடையை நீக்கி கடிதம் வழங்கியுள்ளதனால் தமக்கான பணியை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். இருப்பினும் தேர்தல் நிறைவுற்ற பின்பே நியமனம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு நியமனம் கிடைத்தவர்கள் மாவட்ட செயலகங்களிற்கு படையெடுத்த நிலையில் மாவட்ட செயலகங்கள் கைவிரித்தன.
இதனால் நியமனம் கிடைத்தோர் தேர்தல் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதனையடுத்து தேர்தல் ஆணைக்குழு தான் விதித்த தடையை நீக்கி எழுத்தில் கடிதம் அனுப்பியதாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இவ்விடயம் தொடர்பில் அமைச்சின் செயலாளரின் ஒப்புதல் கிடைக்கவில்லை என மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்துள்ளதாக பாதிக்கப்பட்டோர் தெரிவிக்கின்றனர். சஜித் பிரேமதாச நாளையும் பொதுமக்களை சந்திக்க உள்ளதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பானது நாளைய தினம் காலை 11 மணியளவில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகுட்டாவில் நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பின் போது சஜித் பிரேமதாச தனது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் பல நெருக்கடிகளுக்கு சஜித் உட்பட மொத்த ஐதேக கட்சி குடும்பமும் முகம் கொடுத்து வருகிறது. அமைச்சர்களின் அடுத்த ராஜினாமாக்களுக்கு பின் இன்று ரணில் பதவி விலக இருப்பதாக அறிய முடிகிறது. இந்த நிலையில் ஐதேக கட்சியின் பிரதி தலைவர் பதவியிலிருந்து விலகப்போவதாக அறிவித்த சஜித் நாளை மக்களை சந்திப்பதாக எடுத்த முடிவு அரசியல் களத்தில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு நிறுவனங்களில் எந்தவொரு அரசு தலைவர்களின் புகைப்படங்களையும் காட்சிப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது மற்றொரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஜனாதிபதியின் வாகனம் செல்லும்போது எந்தவொரு வீதிகளையோ மூடக்கூடாதென உத்தரவிடப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதியின் வாகன தொடரணியில் பாதுகாப்பு வாகனங்கள் 2 அல்லது 3க்கு மேலே செல்லக்கூடாதென உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதி பணிக்குழாமில் உள்ள ஊழியர்கள் 2500 பேரிலிருந்து 250 பேர் வரை குறைக்கப்பட உள்ளதாகவும் ஊழியர்களின் வாகன மற்றும் இதர சலுகைகளிலும் கட்டுப்பாடு ஏற்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.